நந்தினி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த அந்த பேட்டியின் முழு விவரம் என்ன பதிவு பண்ணலாம். வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டதோடு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில்தான் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சென்னையில் மழை நீர் எங்கும் தேங்கவில்லை எனவும் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதனை சந்திக்க தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று தினம் முதல் விடிய விடிய சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் பார்த்துவிட்டார் போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடிக்க வேண்டும் என உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டு மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆங்காங்கே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று முதல் மழை பெய்து வந்தாலும் கூட சென்னையில் எந்த ஒரு இடத்திலும் மழைநீர் தேங்கவில்லை எனவும் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதனை சந்திக்க தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கான உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பதிலளித்திருக்கிறார். அந்த வகையில்தான் விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் எனவும் உதயநிதி ஸ்டாலினிற்கு முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என தொடர்ச்சியாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான கோரிக்கை வலுத்திருப்பதே தவிர பழுக்கவில்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் போது பதிலளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.